காட்டு வழி போற பொண்ணு வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ராஜா சார் வந்து இது 83 அந்த படத்தை பாட்டை பாடிந்தாரு. இந்த படத்துல அந்த பாட்டை வைக்கணும்னு நான் அப்பா ஆசைப்பட்டு, சரி யாரை பாட வைக்கலாம்னு யோசிக்கும் போது, நான் சொன்ன ஒரு நாள் வந்து ஏன் அப்பாவே நீங்களே பாட நல்லா இருக்குமே, அப்பா ரொம்ப நல்லா பாடுவாரு, நீங்களே பாட நல்லா இருக்குமே, வாய்ஸும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்களும் பாட கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ வந்து டே நைட் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. ஸோ சரி வேணாம் அப்புறம் பார்க்கலான்ட்டார். பட் எனக்கு அப்பாகிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, நான் எது கேட்டாலும் நோன் சொல்ல மாட்டார். ஸோ ரெண்டு நாள் ரெண்டு வாரம் டைட்டாக ஷூட்டிங் போயிட்டு டே நைட் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். சடனாக வந்து ஒரு நாள் வந்து ஒரு 5 மணிக்கு அப்பா கிளம்பி எங்கேயோ போனார். ஸோ சார் எங்கன்னு கேட்டால் இல்லை மாதிரி வெளில போயிருக்காரு, ஒரு 8 மணிக்கு வந்தார் கையில் ஒரு சிடியோட, இந்த ப்ளே பண்ண கேட்டுக்கோ அப்படின்னாரு. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா அவர் பாட்டு வந்துட்டார். என்னது 5 o'clock போயிட்டு 8 o'clockில் பாட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப சர்ப்ரைசிங் இருந்தது. பட் எனிவே, ஸோ அந்த சாங் தான் இப்போ இந்த அப்பா பாடின காட்டுவழி போகிற சாங். ஐ திங்க் இது அப்பா நிறைய கிஃப்ட்ஸ்னு கொடுத்தது, அது ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் அண்ட் விச் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். ஐ திங்க் இஸ் இஸ் காட்டுவழி போகிற சாங். அதாவது சின்ன வயசுலேருந்து அப்பா நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாருங்க. தைரியம் முதல்ல கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பான மார்ஷல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், ஜூடோ இருக்கட்டும், அதாவது தற்காப்பு கலைகள் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அட்வான்டேஜ் இல்லையோ அவருக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஆகுன்னா ஓகே அங்கே குதின்றாரு, குச்சு ஆகணும் டாக்டர் சொன்னாருன்னு. சார்னா ஓட முடியாத இடத்துல ஓடுனார், ஓடி தான் ஆகணும். ஒரு இடத்துல வந்து முதலைங்க நிறையா இருந்தது, பார்த்தா அப்போ தான் அவர் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் வந்தார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷூட்டிங்கை பார்த்துங்க, பக்கத்தில் முதல்ல நிறைய இருக்கு அந்த இதில் இருந்தார். அதில் கட் பண்ணி பார்த்தா சொல்லிட்டு போகிறார். அப்போ தான் திரும்பி பார்த்தா கேமரா செப்பி யாரும் குதின்ற இருக்கு தண்ணி உள்ள. நான் குதிச்சேன்னா ஒன்றே கூட நடிக்கிறாங்களே சார், நீங்கள் குதிச்சா நாங்களும் குதிச்சு தான் ஆகணும். ஸோ அது மாதிரி ஒரு அதான் சொல்லிகிட்டே போகலாம். இது வந்து என்னென்னா என்னோடய ஜெர்னி மாதிரி தான், ஒரு பெரிய இந்த அமேசான் ஃபாரஸ்ட்டில் போகிற ஜேர்னி மாதிரி தான். அண்ட் சில லொக்கேஷன் வந்து ரொம்ப கடினமான லொக்கேஷன், எஸ்பெஷலி இந்த இந்த ரிவரில் எஸ்கேப் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 rivers போய் ஸ்விம் பண்ணியிருப்பேன். அதுவும் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங், செம்ம ஃபாஸ்ட் அந்த தண்ணி. அதான் இங்கே டைவ் பண்ணிங்கன்னா மேலே வரும்போது இங்கே மேலே வரீங்க, அந்த கரண்ட் இல்லை அதுலேயும் குதிக்க சொன்னார். சரி தைரியமே புருஷலக்ஷன் சொல்லிட்டு ஹீரோவர் ஆகிட்டேன்னா ஒன்று நோன் சொல்ல முடியாது, யூனிட்டே பார்த்துட்ருக்கு. ஸோ ஓகே. பட் என்னை பொறுத்தவரைக்கும் இன்டர்னல் பார்த்தீங்கன்னா அது ஒரு த்ரில்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது, எத்தனை பேருக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்துகிறது, ஐ ஆல்வேஸ் என்ஜாய் மை ஒர்க். அண்ட் வடிவில் வந்து சொல்லுவார்ல, ரிஸ்க் எடுக்கிற ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஃபைட் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று. ஸோ இந்த படத்தை வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது, என்ஜாய் பண்ணேன். அண்ட் அப்பா நோஸ் மை பொட்டென்ஷியல், என்னால் என்ன பண்ண பண்ண முடியாது. ஸோ எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணது தான் இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் பண்ண வச்சார். இனி படத்தில் பார்த்து எல்லாரும் வந்து சூப்பராக இருக்குது, எதிர்பார்க்கல, வாட் ஏன்னோ எப்படி பண்ணீங்க. ஒரு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சியில் அப்படி ஃபுல்லாக விழுற மாதிரிலாம் எடுத்திருப்போம், அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எப்படி பண்ணிங்க தெரியுமா. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே, நான் பண்ண பட்ட கஷ்டங்களுக்கு பீப்புள் ஆர் என்ஜாய்ட், பீப்புள் ஆர் ரியலைஸ்ட் நினைக்கும் போது இட்ஸ் வெரி ஹாப்பி. இருக்கிற வேண்டியது பரிச்சு இல்லாத உங்களுக்கு கொடுப்போம். இனிமே நமக்கு நடா வேண்டி கிடக்கு, 6 அடி நிலம் அத கொடுக்க மாட்டேன்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது. அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து ஒருத்தரை வந்து பிடிக்கிறதே வந்து பெரிய விஷயம், அதை பிடிச்சி அவங்க கூட தொடர்பு கொள்வது அதோட பெரிய விஷயம், அது தொடர்பு கொண்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அதோட ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நான் வந்து மதிக்கிறவன், என்னுடைய ரசிகர்களோட அன்பை மதிக்கிறவன். அண்ட் அவங்களுக்கு வந்து என்ன தேவை, மேக்ஸிமம் எங்கிட்டேருந்து ஒரு ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க, இவ்வளோ தான், வேறு என்ன எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது கூட பண்ணலாம் அப்புறம் என்ன நடிக்க சொல்லுங்கள். அண்ட் ஐ வேல்யூ மை ஃபேன்ஸ், ஐ வேல்யூ மை யூனோ தி லவ் ஃபார் மீ. அண்ட் அவங்க எடுக்கிற எஃபர்ட் வந்து கொஞ்சமாக தான் நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன். அதனால தான் ஐ ஒல்ஸ் டேக் ஐ கோ த்ரூ லாட் ஆஃப் பெயின்ஸ் டு மேக் ஷுர் ரெஸ்பாண்ட் எவ்ரி ஒன். யார் இருந்தாலும் ஐ நோ நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறது இன்றைக்கி இணையத்தில் இது பின் ஹாப்பினிங் லைஃப் ஃப்ரம் நான் நடிக ஆரம்பிச்சது எல்லாருக்கும் எல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஐ ஒல்ஸ் கீப் இன் டச் வித் மை ஃபேன்ஸ்னு. ஸோ இந்த வெப்சைட் போர்ட்டல் மூலிமா பேனே பூன்ஸில் வந்து அவ்வளோ ஐ லைக் டு சே டு ஆல் மை ஃபேன்ஸ் தட் 2012 வருது. ஸோ ஐ லைக் டு விஷ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அ ஃபென்டாஸ்டிக் லவ்லி கிரேட் wonderful and peaceful 2012. And behind which lande secret vandu I'm going to give you a, I think ipo scrolling pona nadikara enoda email. So all can get in touch with me, love to be in touch with you and see you soon on the silver screens. This is Prashant signing off saying I love you, love you lots.
பிறந்தா அவ கா